ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல். காட் பி வித் யூ. செய்திக்காக நாம் கடந்து போகலாம். இதற்கு செய்திக்கு ஆதாரமாக நாம் ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:11-12. சகரியா 9:11-12. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். மீண்டும் ஒரு விஷயம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் இந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனாயும் பலனாயும் பிள்ளைக்க வாழ்வுக்கு ஏற்றாற்போல் அது மாற்றி தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆத்மாவில் ஆவியில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சகரியாவில் நாம் பார்க்கிறோம், நான் உனக்கு செய்வது என்னவென்றால், உனக்கு நான் செய்வது என்னவென்றால். இன்றைக்கு செய்தி என்னவென்று சொன்னால், கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? பலருடைய வாழ்க்கையில் கேள்வி, கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? நான் எப்படி நடந்து வந்தேன்? என்னென்ன பிரச்சனைகள் நான் அனுபவித்தேன்? என்னென்ன கஷ்டத்தை அனுபவித்தேன்? எனக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பல மனிதர்கிட்ட ஒரு ஏக்கம் இருக்கும், அவர் எனக்கு என்ன பண்ணுவார், இவங்க என்ன செய்வாங்க. பல எதிர்பார்ப்புகள் நமக்குள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கட்டும், கர்த்தர் எனக்காக என்ன செய்வார்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக எவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவது இல்லை. கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவதில்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவர். அறியாத மெட்டாதமான பெரிய காரியத்தை அறிவிக்கிற கர்த்தர், கர்த்தர் எனக்காக யா என்ன செய்வார்? கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? இன்னைக்கு வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு நான் செய்வது என்னவென்றால். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். பழையவர்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்வேன். இந்த ஆண்டு முழுவதும் நடத்தின கர்த்தர் ஏன் புதிய ஆண்டில் நடத்த மாட்டாரா? இந்த ஆண்டில் கர்த்தர் எப்படி நடத்தினார்? கிருபையாக நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார், ஆசீர்வாதமாய் நடத்தினார், ஜெயமாய் நடத்தினார், விடுதலை தந்து நடத்தினார், சுகம் தந்து நடத்தினார். அதே ஆண்டவர் புதிய ஆண்டில் கர்த்தர் ஜீவனாய் நடத்துவார், பலனாய் நடத்துவார், விடுதலையாய் நடத்துவார். கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லவர். அதிசயத்தை காணப்படும் என்று சொன்ன கர்த்தர் சமாதானத்தை தர வல்லவர், ஜீவன் தர வல்லவர், எதிர்பார்த்த முடிவை கொடுக்க வல்லவர், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்ய வல்லவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். எதிர்பார்ப்பு பெருகட்டும், ஜெபம் பெருகட்டும். இந்த 2019 நடத்தின ஆண்டவர் 2020 கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடரும், கர்த்தருடைய கிருபை உங்களை தொடரும், கர்த்தருடைய நன்மை உங்களை தொடரும், கர்த்தருடைய பாதுகாவல் உங்களை தொடரும். தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக விடுதலை, தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆலோசனை, தெய்வீக பிரதிபலன் உங்களை தொடரும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஆனால் ஒரு ஏக்கம் இருக்கும், கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? இந்த ஆண்டில் பல ஏமாற்றத்துக்குள் போயிருக்கலாம், நம்பிக்கை முழுமையும் அச்சு போயிருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம், விரக்தி அடைஞ்சிருக்கலாம், கண்ணீருக்குள் போயிருக்கலாம், பல தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு சில காரியத்தை செய்ய வல்லவர். கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? தருமையான வசனம் இருக்குது பாருங்க, ஆறுதலின் வசனம். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். யா, இந்த ஆண்டில் சில நேரத்தில் தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிறவரை போல் நாம் தோன்றலாம் நமக்குள். 2019 தண்ணீர் இல்லாத குழியிலே, தண்ணீர் இல்லாத என்று சொன்னால் அது தாகத்தை காண்பிக்கிறது, வறட்சியை காண்பிக்கிறது. ஐயா, இந்த வருஷம் போல பல தாகம், பிள்ளைகளை குறித்து தாகம் ஏற்பட்டது, எதிர்காலத்தை குறித்து தாகம் ஏற்படுது, வேலை குறித்து, பிசினஸை குறித்து, ஊழியத்தை குறித்து தாகம் ஏற்படுது. தண்ணீர் இல்லாதது போல் என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, குழி அது அந்தகாரத்தை காண்பிக்கிறது, அது பள்ளத்தாக்கை காண்பிக்கிறது, தனிமையை காண்பிக்கிறது, துக்கத்தை காண்பிக்கிறது. தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிறேன், அடைக்கப்பட்ட வாழ்க்கை, சிறை போன்ற வாழ்க்கை, என்னை யார் விடுவிப்பா?
இப்படிப்பட்ட நான் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை, குழியில் இருக்கிறேன், அந்தகாரத்தில் இருக்கிறேன், தாகத்தில் வாழ்கிறேன், தண்ணீர் இல்லாத போதில் தூக்கி போடப்பட்டிருக்கிறேன், தனிமையில் வாழ்கிறேன், எனக்கு யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடம்படிக்கின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, முதலாவது ஐ வில் ரிலீஸ் யூ, நான் உங்களை விடுவிப்பேன், என் உடன்படிக்கின் இரத்தத்தினால் உங்களை விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழியில ரெண்டு பேரை வேதத்தில் பார்க்க முடியும். ஒன்று, எரேமியா தீர்க்கதரிசியை தண்ணீர் இல்லாத குழியில போட்டாங்க. எரேமியா 38:6 நான் பார்க்க முடியும். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவர் சாலையின் முற்றத்தில் இருக்கிற அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலை போட்டார்கள். எரேமியாவை கயிர்களினாலே அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாயிருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். எரேமியா தீர்க்கதரிசியை குழியில் தூக்கி கொண்டு போடுறாங்க, தண்ணீர் இல்லாத குழி. இப்படிப்பட்ட காரியத்தில் எரேமியா தீர்க்கதரிசியும் போனார். யோசேப்பு குறித்து வாசிக்கிறோம், சொந்த சகோதரர்கள் துறவுல தூக்கி போடுறாங்க, தண்ணீர் இல்லாத துறவு, குழியில தூக்கி போடுறாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையிலும் குழியில போனது போல் நிலைமை இருந்தது, தூக்கி போடப்பட்ட நிலைமை இருந்தது. ஆனால் யாரும் வேண்டாம் என்று தூக்கி போடப்பட்டவர்களை தேவன் வேண்டும் என்று சொல்லி எடுத்து பயன்படுத்தினார். இந்த ஆண்டில் கர்த்தருடைய அழகான கண்கள் உங்கள் ஒவ்வொரு மேலும் பட்டது நிமித்தமாய் தேவன் இன்றைக்கு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார். தண்ணீர் இல்லாத குழியில் இருந்தது போல் அனுபவம் இருக்கிறதா? நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன். எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார் பாருங்க. சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த வருஷத்துல பல தடைகள் மத்தியில் போயிருக்கலாம், ஆனால் திரும்பி பார்த்தால் தெரியும், நான் கடந்து வந்த பாதையில் கரடு மேறுகள், நான் நடந்து வந்த பாதையில் முற்கள் வேலைகள் நடத்தி வந்தார் ஆண்டவர். எப்படி நடத்தி வந்தார்? நாம் கொஞ்சம் இந்த ஆண்டை திரும்பி பார்க்கும் போது வனாந்தரம் வந்தது, பள்ளத்தாக்கு வந்தது, மேடுகள் வந்தது, கடல் வந்தது, சமவெளி கூட வந்தது. ஆனால் தேவன் கிருபையாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். வனாந்தரத்திலே கத்தர் மன்னாவை கொடுத்து நடத்தினார், காடைகளை கத்தர் கொடுத்து நடத்தினார், தண்ணீர் கொடுத்து நடத்தினார், செங்கடலை பிளந்து நடத்தினார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் புதிய பாதையில் நடத்தினார். அதே போல் இந்த ஆண்டில் கத்தர் நம்மை புதிய பாதையில் நடத்தினார். ஏன் நீங்க சோர்ந்து கொண்டிருக்கிறீங்க? நிற்பதும் நிர்மூலமாக திருப்பதும் கர்த்தருடைய கிருபை அல்லவா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஏன் ஒண்ணு நடக்கலையே, இந்த பிரச்சனை அது இதுன்னு சொல்லி ஏன் புலம்பிட்டு இருக்கணும், ஏன் அழணும்? கர்த்தர் ஜீவனோடு வைத்ததே பெரிய கிருபை. அநேகர் பிரபுக்கள், அரசியல்வாதிகள், உயர்ந்தவங்க, படித்தவங்க, திறமை உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு இந்த வருஷத்தில் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் தேவன் கிருபையாய் நம்ம வைத்திருக்கிறார், கிருபையாய் வைத்திருக்கிறார். நான் உங்களை விடுவிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை புதிய பாதையில் நடத்தினார். அதாவது ராஜரீக பாதை உண்டு, வணிக பாதை உண்டு. கானானுக்குள் வருவதற்கு, எகிப்திலிருந்து கானானுக்குள் வருவதற்கு வணிக பாதை, பிஸ்னஸ், அந்த பாதை வியாபாரங்களில் நடக்கக்கூடிய பகுதி, அது அடிக்கடி பிரயாணப்படுவாங்க. அந்த பாதையில கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தல. இன்னொரு பாதை உண்டு, ராஜரீக பாதை, ராயல் பாத். அந்த பாதையில் நடத்தல, அது வந்து ராஜாக்கள் அதிகாரிகள் பிரயாணப்படுகிற பாதை. ஆண்டவர் ராஜரீக பாதையில் நடத்தல, வணிக பாதையில் நடத்தல, புதிய பாதையில் நடத்தினார். யாரும் நடந்திராத புதிய பாதை, செங்கடல்ல யார் நடக்கல புதிய பாதை, யோர்தான் யார் நடக்கல புதிய பாதை, எரிகோ உடச்சி யார் நடக்கல புதிய பாதை. பல நேரங்களில் கர்த்தர் புதிய பாதையில் நடத்தினாரே, ஏன் மறந்து விட்டீர்களா? கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். தாவீது சொல்றார், என்னை நன்றாய் நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்துகிறார், என்னை கர்த்தர் நடத்துவார். பாருங்க, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், மூன்று பதத்தில் கூட சொல்றார் நடத்துகிற தேவன். நடத்துகிற தேவன் கூட இருக்கிறார், ஏன் பயப்பட வேண்டும்? பாதைகளிலும் தடை கற்களா? தாமதம் மட்டும்தான் பதிலா இருக்குதா? நேர் வழியாய் நடத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. 2020 உங்கள் கண்கள் பார்க்கும் நேர் வழியாய் கர்த்தர் நடத்துவார். செய்திக்குள் வர விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் என்ன செய்வார்? விடுவிக்கிற கர்த்தர். ஐ வில் ரிலீஸ் யூ. எப்படி விடுவிப்பார் பாருங்க, நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். உடன்படிக்கையின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலை இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிற 430 வருஷம் அடிமை,
அவனுடைய கூக்குரல் அதிகமாக பெருகுது. பயங்கரமாக வேதனைப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க. வேலையில் சும்மா சுமக்கிறத அதிகரித்து கொண்டிருக்கிறான் பார்வோன். ஆளோட்டிகளை வச்சு அதிகமாக ஒடுக்கிறான். ஆஸ் மச் அஸ் ஹி கேன் ஹி அப்ரோச் த பீப்புள் அண்ட் தே பிகம் அஸ் டிப்ரஸ்ட் பீப்புள். அவங்க ரொம்ப உடைஞ்சு போன ஜனங்களாக மாறிட்டாங்க. இந்த வருஷத்தில் பல அடிமைத்தனத்தின் வாழ்க்கை போயிருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் ஜனத்தை விடுவிப்பதற்காக 9 வாதை அனுப்பி வாதையினால் எகிப்து ஜனங்களை வாதித்தார், பார்வோனை வாதித்தார். ஆனால் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான் கர்த்தர் பேசுகிறார். ஒரு 10வது வாதம் உண்டு, கொடுமையான வாதம் உண்டு வரப்போகிறது. தலைப்பிள்ளை சங்கார். இதில் தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எபிரேயர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். ஒரு வயதான ஆட்டுக்குட்டி நீங்கள் அடிக்கணும், அதை அடித்து இரத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு வீட்டு நிலைக்காலில் பூசணும். நடுராத்திரியில் சங்கார தூதன் வரும்போது யார் வீட்டிலாம் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் விடுவிக்கப்படுவார். ஐயா, பழைய பாட்டு காலத்தில் பஸ்கா பஸ்கா என்று சொன்னால் கடந்து போதல் என்று சொல்லி அர்த்தம். நாம் இந்த ஆண்டிலிருந்து புதிய ஆண்டுக்கு கடந்து போகிறோம். நாம் இந்த பூமி என்கிற உலகத்திலிருந்து பரலோகம் காணாளுக்கு நேரம் நாம் கடந்து போகிறோம். கடந்து போதல் இந்த 10வது வாதையில் விடுவிக்கப்படுவதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ரத்தம் பூசி இருக்க வேண்டும். அது பாருங்க, வருஷத்தின் கடைசி நாள், புதிய ஆண்டு அந்த கடைசி நாளில் போகிறாங்க. முதலாம் வருடம் முதல் நாளில் ரத்தம் பூசுகிறாங்க. நடுராத்திரியில் புதிய ஆண்டில் விடுவிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசுக்கு யார் தெரியுமா விடுவிக்கிற கர்த்தர்? சூழ பாலை மறுங்கி அவளை விடுவிக்கிற கர்த்தர். கர்த்தர் யாவையின் மேல் இருக்கிறார், தரித்திரக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி, கட்டுண்டவளை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தருடைய யாவையின் அவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு விடுவிக்கிற கர்த்தர். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு விடுவிக்கிற கர்த்தர். அன்றைக்கு ஒரு குடும்பத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அன்றைக்கு சங்காரதுடைய வாதிலிருந்து மீட்கப்படுவதற்கு ரத்தம் சிந்தப்பட்டது. லேவிராமத்தில் பார்க்க முடியும், ஒரு தனிநபருக்காக ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டும். பாவம் செஞ்சால் ஆடு அடிக்கணும், ரத்தம் சிந்தணும். ஒரு தனிநபருக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. பிரதானமாக நாள் உண்டு உண்டு. அன்றைக்கு அந்த வருஷத்தினுடைய பிரதான பண்டிகையுடைய நாளில் வருஷத்து ஒரு முறைத்தான் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியும். போகும்போது சும்மா போக முடியாது, கையில் ரத்தத்தோடும் இன்னொரு கையில் தூப கலசத்தோடும் தான் போக முடியும். அதாவது பரிசுத்தத்தோடும் ஜெபமும் துதியோடும் தான் தேவனுடைய சன்னதியில் முன்பதாக போய் நிற்க முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சொல்லுவாங்க. அன்றைக்கு ரெண்டு ஆடை தெரிந்து கொள்வாங்க. ஒரு ஆட்டில் தலைமையில் கையை வைத்து பாவத்தை எல்லாம் சுமத்தி அதை வனாந்தரத்தை வெளியே கொண்டு போய் விடுவாங்க. அது பேர் ஸ்கேப் கோட், போக்காடுன்னு சொல்லுவாங்க அசாசியல். அது ஜனங்களுடைய பாவத்தெல்லாம் சுமந்து வனாந்தரத்தில் அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு போயிடும். இதே போல் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தை சுமந்து சிலுவை சுமந்து எருசலேமுடைய வீதியில் வெளிப்பிரகாரமாய் அந்த கொல்கோதா வரைக்கும் சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். நம்முடைய பாவத்துக்காக, பாவத்தை சுமந்து, அக்கிரமத்தை சுமந்து, வேதனையை சுமந்து, தேவைகளை சுமந்து வந்தவர். என்னோட ஆண்டு என்ன பண்ணுவாங்க? பலிபீடத்தில் பலி செலுத்துவாங்க சகல ஜனங்களுக்கு முன்பதாக. பிரதான ஆசிரியருடைய 3 முக்கியமான வேலை ஒன்று, 1 ஜனங்களுக்கு முன்பதாக பலி செலுத்த வேண்டும். இப்போ ஜனங்கள் முன்பதாக பலி செலுத்தின ரீகன்சிலியேஷன். இந்த பலிபீடத்தின் அளவு வந்து 5 அடி, 4 பக்கமும் 5 அடி. அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், 4 திசையில் உள்ள ஜனங்களுக்கு 5 காயங்களை கொண்டவர் பலியானார் என்பதை காண்பிக்கிறது. இன்னொரு ஆடு பலி செலுத்தி இந்த ரத்தத்தை அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு போவார். அதில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மண் அமைத்திருந்த பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளித்த கோல், கற்பலகை இருக்கும் 3. அது மேலே கிருபாசனம் இருக்கும், இந்த சீட் ஆஃப் கிரேஸ். மேலே கேருபின் இருக்கும். அந்த பிரதானமான நல்ல ஜனங்கள்லாம் வெளியே காத்து கொண்டிருப்பார்கள். 2வதாக பிரதான ஆசிரியன் செய்ய வேண்டிய காரியம் மன்றாடுதல், இன்டர்செஷன், மன்றாட்டு ஜபம். ஜனங்களுக்காக, தன்னுடைய பாவத்திற்காக, குடும்பத்தின் பாவத்திற்காக, தேச ஜனங்களின் பாவத்திற்காக அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே தெளிப்பார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், அது ஆரோனுடைய துளித்த கோல் ஆசாரியர்களுடைய கீழ்ப்படியாமையை காண்பிக்கிறது. மண்ணா வைத்து இந்த பொற்பாத்திரம் ஜனங்களின் கீழ்ப்படியாமை காண்பிக்கிறது. கற்பலகை ஜனங்களின் பாவத்தை காண்பிக்கிற அந்த மிக முக்கியமான நல்ல தேவன் அங்கே வாசம் பண்ணுவார், இறங்குவார் மகிமையாய். அன்றைக்கு தேவன் பார்க்கும்போது ஜனங்களின் பாவத்தையும் ஜனங்களின் கீழ்ப்படியாமையும் ஆசாரின் கீழ்ப்படியாமையும் பார்த்தால் தேவ கோபம் தேசத்தில் இறங்கும். ஆனால் தேவ கோபத்தை தடுப்பதற்கு இந்த ஆசாரியின் இரத்தத்தை சிந்துவார். இரத்தம் கிருபாசனத்து மேலே தெளிக்கப்படும். அது மாத்திரமில்லை, தூபத்தை காட்டுவார். புகைக்காடாய் நிறைந்திருக்கும். தேவன் பார்க்கும்போது ஜனங்களின் பாவத்தையும் ஜனங்களின் கீழ்ப்படியாமையும் ஆசாரியின் கீழ்ப்படியாமல் பார்க்க மாட்டார். அன்றைக்கு ரத்தம் சிந்தப்படும், முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் மீட்பு உண்டாகும்.
ஐயா, இதே போலத்தான் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராய் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவம், அக்கிரமம், சாபம் எல்லாம் இரத்தத்தின் மூலமாய் மறைக்கப்பட்டது. இதான் உடன்படிக்கையின் இரத்தம். உடன்படிக்கையில் சிந்தப்படும் இரத்தம் முழு தேசத்துக்கு மீட்பு உண்டாகும். ஐயா, ஒரு குடும்பத்திற்கு ஹார்ட் குட்டி அடிக்கப்படுது. பஸ்கா அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவங்களை ஆசரித்தாங்க. அடுத்த ஆண்டில் அவர்கள் சீனாய் வனாந்தரத்தில் ஆசரித்தாங்க. பல ஆண்டுகள், 40 வருஷம் அதுக்கப்புறம் ஆசரிக்கலை. நாம் யோசுவா புத்தகத்தில் பார்க்க முடியும், கானா தேசத்துக்குள் போய் சென்ற பின்பதாக கில்காலிலே நெந்தைய புரட்டி போட்ட இடம். அன்றைக்கு அவள் திரும்ப நினைவு கூர்ந்து பஸ்காவை ஆசரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பஸ்காவை ஆசரிக்க ஆரம்பித்த போது வானத்திலிருந்து கத்தர் கொடுத்த மண்ணா நின்று போய்விட்டது. புதிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் எல்லாவற்றையும் புசித்தார்கள். இதே போல கடந்து போய் கொண்டிருக்கிறோம். புதிய ஆண்டில் கத்தர் கொண்டு போய் நிறுத்துவார், பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்துவார், ஆட்டுக்குட்டியான வாசம் பண்ணுவார். அங்கே அலறல் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. காரணம், பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் நாம் அன்றைக்கு சந்திப்போம். இது கானான் தேசத்துக்குள் போய் நாம் பிரவேசிப்போம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் போய் நான் நித்தியமாய் வாழ்வோம். கத்தர் யாத்திரமா விடுவிக்கிற கத்தர், உடன்படிக்கின் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்படும் என்று சொல்லுகிறபடி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை சுமந்து தீர்த்த பிரச்சகராக இயேசு கிறிஸ்து மறுமையாய் பார்க்க முடியும். இயேசு யார் தெரியுமா? அவர் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவார்? ஜனங்கள் முன்பதாக பலி செலுத்துவார். அதே போல் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக, ஜனத்தின் பாபத்திற்காக ஜனங்கள் முன்பதாக இயேசு சிலுவையில் பலியானார். அது மாத்திரமல்ல, பிதாவின் வலது பாரசில் உட்கார்ந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், மன்றாடி கொண்டிருக்கிறார். இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தின் நிமித்தம், கிருபை நிமித்தம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீண்டும் திரும்ப இயேசு வெளியே வருவார். ஜனங்கள்லாம் காத்துக்கொண்டே இருப்பாங்க. ஆசாரியன் உள்ளே போனாரே, பல மணி நேரங்கள் வெயிலாகிலோ மழையாகிலோ வெளியே வாசல் நின்றுட்டு இருப்பாங்க பிரகாரத்தில். அதே போல் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், இயேசு மீண்டும் திரும்ப வந்து நம்மை ஆசீர்வதித்து எடுத்துக்கொள்வார். ஆண்டவர் இயேசு இரத்தம் சிந்த நோக்கம் உண்டு. எபிரேயர் 9:10 பார்க்கிறோம். 9:12 வெள்ளாட்டுக்கடா இளம் காலை இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதை எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகள் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடார் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுத்துமானால் நித்தியாவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்து கிரியலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, நித்திய உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவார். ராகாப்புடைய வீட்டுக்கு வெளியே சிவப்பு நூல் அடையாளமாய் தொங்க விடப்பட்டிருந்தது. அந்த குடும்பம் மீட்கப்பட்டது. புதிய ஆண்டுக்குள் ஜெயமாய் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஐயா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மீட்பை கொடுக்கக்கூடிய இரத்தம், பரிசுத்தமாக்கக்கூடிய இரத்தம், நீதிமானை மாற்றக்கூடிய இரத்தம், பலப்படுத்தக்கூடிய இரத்தம். இயேசு இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. பல இரத்தம் இன்றைக்கு சிந்தப்படுகிறது. விபத்தின் மூலமாய், கொலை மூலமாய், அறுவை சிகிச்சை மூலமாய், காயத்தின் மூலமாய், பலியின் மூலமாய், பலவிதமாக இரத்தம் இன்றைக்கு சிந்தப்படும். இரத்தத்தின் மூலமாய் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம்தான், வேதனை தான், கண்ணீர் தான், பழிக்கு பழி தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்பதாக, இன்றைக்கும் இயேசுவின் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. எப்படி கர்த்தர் விடுவிப்பார்? இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் வாங்க, முழு குடும்பம் விடுவிக்கப்படும். முதலாவது, ஐ வில் ரிலீஸ் யூ, உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ரெண்டாவதாக அடுத்த வசனம் பாருங்க, 12 நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அப்படி என்றால் சிறை அப்படின்னு சொல்லும்போது செயல்படுத்த முடியாத வாழ்க்கை, செயல்படவே முடியாத நிலை. அப்துல் கலாம் சொன்னாங்க, கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுத்துங்கள். சிறைன்னு சொல்லும்போது கனவு காணலாம் உட்கார்ந்து, திட்டமிடலாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் செயல்படுத்த முடியாது. பல காரியத்தை இந்த வருஷத்தில் செய்ய முடியாமல் தடைப்பட்டிருந்திருக்கிறது. ஏ, ஒன்றும் செய்ய முடியலையே, அதுக்காக பிரயாசம் எடுத்தோம், அதை நிறைவேற்றி முடிக்க முடியலையே, எப்படி இது முடியும்? தர்க்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர், சிறைச்சாலை போன்ற அனுபவமா? இயேசு யார் தெரியுமா? சிறையிருப்பை திருப்ப வல்லவர். அவர் ப்ராமிஸ் பண்றார், ஐ வில் ரிட்டர்ன் யூ. ஹி இஸ் எ காட் ஹூ ரிட்டர்ன், ஹி இஸ் எ காட் ஹூ ரிலீஸ்ட், அண்ட் ஹி இஸ் காட் இஸ் காட் ஹூ ரிட்டர்ன் யூ. திருப்புகிற கர்த்தர், திருப்பு முனையை தருவார். பேதுரு வாழ்க்கையில் திருப்பு முனையை தந்த கர்த்தர்,
இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை தர வல்லவர் அவர். பல காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், இழந்தவைகளை பெற்றுக் கொள்வாய், பல காரியங்கள் திருப்பப்படும் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் கர்த்தர் திருப்ப வல்லவர். பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சிறையின் அனுபவத்தை கர்த்தர் உடைத்து போடுவார். செயல்பட முடியாமல், முன்னேற முடியாமல், வாழ முடியாமல், சில காரியத்தை செய்ய பிரயாசம் எடுக்க முடியாமல் பல தடைப்பட்டிருக்கலாம். தடைகளை நீக்குகிற முன்பதாக கடந்து செல்வாராக. கோணலானவர்களை செவ்வியாக்குகிற தேவன், கரடானவர்களை சமமாக்குகிற தேவன் முன்பதாக கர்த்தர் கடந்து செல்வார். ப்ராமிஸ் பண்றார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் என்னை விடுவிப்பார். நிச்சயமாகவே முடிவுண்டும், நம்பிக்கை வீண் போகாது. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். மனுஷன் நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாம் இருப்பதே நலம். கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமானது, பாக்கியம் உள்ளது. நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறை போன்ற அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் விடுவிப்பார். வில்லியம் கேரி ஸ்டேட்மெண்ட் அருமையாக சொல்லுவாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். அது பெரிய காரியத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து எதிர்பாருங்க, அதே சமயத்தில் பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்க. அப்போ நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் செய்வார். விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவர் எவ்வளவு பார்த்து சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு. ஐயோ, வீட்டில் மரண சம்பவம், மகள் மரிச்சு போயிட்டாங்க. நான் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியும் பதறான். நம்பப்படுகிறவர்கள் உறுதியும், காணப்படாத நிச்சயம். நம்பிக்கை அதிகரிக்கும் போது விசுவாசம் அதிகரிக்குங்க, அது விசுவாசமாய் மாறும். நம்பிக்கை பெருகட்டும், கர்த்தரனை விடுவிப்பார், சகலத்தையும் செய்வார், உயர்த்துவார், கனம் பண்ணுவார், நிச்சயம் நிலைநிறுத்துவார், இளந்தவிலை திரும்ப தருவார். ஒரு சின்ன பையன் கிளி வளர்த்தான். அதை கிளி கொண்டு ஹி யூஸ் டு பெர்சிக்யூட், ரொம்ப துன்புறுத்துவானா. அது கம்பியை வச்சு குத்துறது, ஈக்க வச்சு குத்துறது. அதை வழி பிரகமாய் போகும்போது ஒரு முதியவர் அவனை அடிக்கடி பார்ப்பாரான். அவருக்கு மனது இறங்கி வந்து, ஏன் தம்பி இந்த கிளியை எப்படி தொந்தரவு பண்ணுறீங்க, இது என்ன தப்பு பண்ணுச்சு? அப்போது அவன் சொன்னா, நான் இது சரியாக கேட்க மாட்டேது, சரியாக சாப்பிட மாட்டேது, கீழ் பிடி மாட்டேன், அதான் நான் அதை போட்டு அடிக்கிறேன், அது கூண்டுக்குள் இருக்கிறது. அந்த ஐயா கேட்டு பார்த்துறேன், ஐயா தம்பி இந்த கிளி என்ன தந்துடுறியாப்பா, நான் கொண்டு போயிடுறேன், என் தாப்பா எவ்வளோ செலவான பரவாயில்ல, நான் அது கூட கிரேத்தை செலுத்தி நான் வாங்கிடுறேன். அவன் அநேக நாள் கொடுக்கல, திரும்ப ஒரு நாள் குறிப்பிட்ட பணத்தை டாலர் சொல்லி அதை பெற்றுக்கொண்டார். அந்த முதியோர் அந்த கிளியை வாங்கி, கூண்டோட வாங்கி என்ன பண்ணார்னா, அந்த தம்பி கண்ணுக்கு முன்னாடி அந்த கிளி திறந்து விட்டு அந்த கிளி எடுத்து பறக்க விட்டாராம். ஆண்டவர் யார் தெரியுமா, ஒருவேளை நாம் அடிமைத்தனத்துக்குள் வாழ்ந்திருக்கலாம், சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒரு நாளை கற்று தருவார். நாம் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம், தேவன் முன்குறித்த நேரத்தில் சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு அந்த கிளியை பறக்க விட்டது போல் கர்த்தர் நம்மை எடுத்து வெளியே விடுகிறவர், பறக்க விடுகிற கர்த்தர். அதான் சிறையிருப்பை திருப்ப வல்லவர் தேவன். இன்றைக்கு ஒருவேளை சிறையிருப்பு போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, தேவன் யார் தெரியுமா, திருப்புகிறவர், சிறையிருப்பை திருப்புகிறவர், செயல்பட வைப்பார், செய்து முடிப்பார். மூன்றாவது தேவாசனம் பார்க்கிறோம், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். யூ வில் ரிசீவ் த டபுள் போர்ஷன் ஆஃப் குட்னஸ். இரட்டிப்பான நன்மை தருவேன். ஆண்டவர் யார் தெரியுமா, நன்மையானதை தருகிற கர்த்தர், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருகிற கர்த்தர், நன்மையால் நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர், இரட்டிப்பான நன்மை தருவேன். ஒருவேளை பல காரியத்தை இழந்திருக்கலாம், இழந்தவர்கள் பதிலாக இரட்டிப்பாய் தருகிற கர்த்தர். யோபு எல்லாவற்றையும் இழந்தார், பிள்ளைகள் இழந்தார், சொத்துக்கள் இழந்தார், தன் சொந்த பலத்தை இழந்தார். ஆனால் ஆண்டவர் சகலத்தையும் திரும்ப இரட்டிப்பாய் கொடுத்து யோபுவை ஆசீர்வதித்தார். இந்த நிலைமையை பார்க்கணும், பிந்தின நிலைமை மிக ஆசீர்வாதமாக இருந்தது. திரும்ப கர்த்தர் இரட்டிப்பாய் தர வல்லவர். எலிசா என்ன வேணும் கேட்கிறாரு, எனக்கு இரட்டிப்பான வேற வேணும், நான் உபத்திரத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது, நிலைநிறுக்கணும், இரட்டிப்பான வேற வேணும். ஆண்டவர் யார் தெரியுமா, இதுவரைக்கும் செய்த நன்மைகளை காட்டிலும் ஆண்டவர் இரட்டிப்பாய் தர வல்லவர், இரு மடங்கு ஆசீர்வாதங்களை தர வல்லவர், உள் வாழ்க்கையை உயர்த்த வல்லவர், பிள்ளைகளை உயர்த்த வல்லவர். யூ வில் ரிசீவ் த பிளெஸிங் ஆஃப் டபுள் ஃபோல்ட் பிளெஸிங். மூன்று காரியத்தை உங்கள் மத்தியில் பேசினேன், கர்த்தர் எனக்காக என்ன செய்வார், வாட் ஹீ வில் டூ, வாட் ஹீ வில் டூ. பல கேள்விகள் இருக்கலாம், எனக்கு என்ன செய்வார்,
எனக்கு அவன் இப்படி பண்ணல, அந்த மனசு இப்படி பண்ணல, நான் எதிர்பார்த்து இப்படி பண்ணல, கணவர் இப்படி பண்ணல, பிள்ளைகள் அப்படி பண்ணல, நான் கம்மி ஒர்க் பண்ணுற இடங்களில் கூட எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல, பாஸ் இப்படி பண்ணலை, யாரும் அப்படி செய்யலைன்னு சொல்லி பல வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், கர்த்தர் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய வல்லவர், நேர்த்தியாய் செய்வார், அவருடைய நேரத்தில் செய்வார். என்ன பண்ணுவார்? ஐ வில் ரிலீஸ் யூ, ஐ வில் ரிட்டர்ன் யூ, அண்ட் ஐ வில் கிவ், யூ வில் ரிசீவ். மூன்று காரியம். நீங்கள் எட்டி பாடினாலுமே பெற்றுக்கொள்வீங்க. நான் உங்களை விடுவிப்பேன், உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன், நான் உங்களுக்கு தருவேன். மூன்று காரியம். அதுக்கு என்ன செய்யணும்? நம்பிக்கை பெருகட்டும். சிறையிருப்பினால நம்பிக்கையெல்லாம் போயிடாம நம்பிக்கை விட்டு விடாதீங்க. பயங்கரமான பெருங்காட்சி அலை இருக்கிறது. அப்போ 27 நாம் பார்க்கிறோம், 20 வசனத்தில், பயங்கர பெருங்காற்று மழை நிமித்தமாய் அடிபட்டு சரக்குகளை கடலை தூக்கி எறிகிறாங்க. அநேக நாளை சூரியன் சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை. நம்பிக்கை, இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையை மற்று போய்விட்டது. இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்திருக்கலாம். ஐயோ, இனி வாழ முடியாது, இனி உயர முடியாது, நம்பிக்கை முழுமையை அற்று போய்விட்டது, எங்களை யார் விடுவிப்பார் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மெய்யாக ஒருவர் இருக்கிறார். அவர் விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்க வல்லவர், உங்கள் குணப்படுத்த வல்லவர், உயர்த்த வல்லவர். அவரை நம்புங்க. மிக முக்கியமாக இயேசுவின் இரத்தம் தேவை. இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்தை வீட்டை தெளித்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை பண்ணுங்கள். இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிங்க. இன்றைக்கும் இயேசுவின் இரத்தம் ஜீவனோடு இருக்கிறது. அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பின் தேவனே, சகலத்தையும் திருப்ப வல்லவர் இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். பிரதான மெய்ப்பராகிய நீர், பிரதான ஆசாரியாகிய நீர், ஒரே பலியாக, ஜீவ பலியாக ரத்தம் சிந்தினீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு குடும்பத்திற்காக, தனி நபருக்காக, ஒரு தனி தேசத்திற்காக ஆடு அடிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு நாங்கள் வாசிக்கிறோம், முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை எங்கள் மேலே சிந்தி எங்களை மீட்கிற கர்த்தர், இவர்களை மீட்பீராக. சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் திருப்பப்படுவதாக. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. எதிர்பார்த்த முடிவில் இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகட்டும். குடும்பத்தில் விடுதலை உண்டாகட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும். ஆத்மாவில் விடுதலை உண்டாகட்டும். சரீரத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியங்கள் தடைபட்டதோ திரும்ப தடைகளை மாற்றி தேவன் முன்பதாக சென்று நடத்தி கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மைகளை கத்தர் கொடுங்க. என்னென்ன காரியங்கள் இழந்தார்களோ திரும்ப சகலத்தையும் இரட்டிப்பாய் இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறான். அவரே நன்மை, கிருபை, ஆசீர்வாதம், சுகபலன் அதிகமாய் பெருகுவதாக. மனப்புறமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஜெயமாக கத்த நடத்துங்க. வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றி கத்தர் கொடுங்க. சோர்வுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கவலைகள் மாறட்டும். தேவ பலன் பெருகட்டும். கிருபையின் கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. பிரைஸ் தி லார்ட்.